பருப்பு கொழக்கட்டை. தேவையான பொருட்கள்: புழுங்கலரிசி 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், பெருங்காயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிது, தேவையான அளவு உப்பு, கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் அரிசி மற்றும் பருப்பு எடுத்துக்கொள்ளவும். அதை நன்கு கழுவி 2 சிவப்பு மிளகாய், தேவையான தண்ணீர் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வைக்கவும். ஊற வைத்த அரிசி, பருப்பு, மிளகாய் ஆகியவற்றை மிக்சியில் சிறிது கரகரப்பாக அரைக்கவும். மாவு தயாரானதும் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து தேங்காய் எண்ணெய், கடுகு சேர்க்கவும். கடுகு வெடித்ததும் கடலை பருப்பு சேர்த்து சிறிது வறுக்கவும். கருவேப்பிலை சேர்த்து தீயை குறைத்து அரைத்த மாவை சேர்க்கவும். தேவைப்பட்டால் மாவு பதத்திற்கு ஏற்ப தண்ணீர் சேர்க்கவும். தேவையான உப்பு, பெருங்காயம் சேர்க்கவும். தீயை அதிகரித்து கட்டி தட்டாமல் தொடர்ந்து கிளறவும். மாவு கெட்டியாகி வருவதை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து கிளறவும். நன்கு வெந்ததும் மாவு வாணலியின் ஓரங்களில் ஒட்டாமல் இருக்கும். தீயை குறைக்கவும். தண்ணீரில் விரல்களை தொட்டு மாவை தொடவும். கையில் ஒட்டாமல் இருக்கும் பொழுது அடுப்பை அணைக்கவும். ஆறிய பிறகு கையை அடிக்கடி தண்ணீரில் நனைத்தபடி மாவை உருண்டைகளாக பிடிக்கவும். உருண்டைகளை ஆவியில் 10 நிமிடம் அதிக தீயில் வேக வைக்கவும். பிறகு தீயை குறைத்து மேலும் 5 நிமிடங்கள் வேக விடவும். அடுப்பை அணைத்து விடவும். ஸ்டீமரிலிருந்து கொழுக்கட்டைகளை எடுக்கவும். சத்தான சுவையான தால் கொழுக்கட்டை பரிமாற தயாராக உள்ளது. நீங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.